الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தமத்துத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அக்ஸாமுல் கதபி வன்வா, கோபமும் அதனுடைய வகைகளும் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா மனிதனை படைத்து இந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் இரண்டு விதமான குணங்களையும் அல்லாஹ் சேர்த்தே படைத்திருக்கிறான். ஒன்று, அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் நேசிக்கக்கூடிய சில பண்புகள். மற்றொன்று, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடாத சில பண்புகள். அப்படி இருக்கக்கூடாத பண்புகளில் ஒன்றுதான் இன்றைக்கு பல்வேறு நபர்களும் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு குணம் இந்த கோபம். அப்போ இந்த கோபத்தை பொறுத்தவரையில் இரண்டு விதமான கோபங்களை பார்க்கிறோம். ஒன்று, வரவேற்கக்கூடிய ஆகுமான சில கோபங்களும் உண்டு. மற்றொன்று, இருக்கக்கூடாத வெறுக்கத்தக்கக்கூடிய சில கோபங்கள். இப்படி இரண்டு வகையான கோபங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கோபப்படக்கூடாதா, கோபம் என்பது இருக்கக்கூடாதா என்று சொன்னால் கோபம் இருக்கலாம். தேவையான விஷயங்களுக்கு, அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு கோபத்தை நான் பயன்படுத்துவது, கோபப்படுவது என்பது தவறில்லை அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் அர்த்தமற்ற சில கோபங்கள் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கோபத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் அதே போல நபிமார்கள் என்ன செய்திருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையிலே கோபப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை குர்ஆனில் ஹதீஸில் பல்வேறு செய்திகளை பார்க்குறோம். அதில் ஒன்றை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வல்லதீன யுஹாஜூன ஃபில்லாஹி மின் பாதி மா ஸ்துஜீப லஹும் ஹுஜ்ஜதுஹும் தாஹிலத்துன் இந்த ரப்பிஹிம் வஅலைஹிம் கதபுன் வலஹும் அதாபுன் ஷதீத் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களுடைய ஆதாரங்கள் அல்லாஹ்விடத்திலே பயனற்றதாக இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் அல்லாஹ்விடத்திலே பயனற்றதாக இருக்கிறது. இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, இவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்படியே ஏராளமான செய்திகள் குர்ஆனிலே அல்லாஹ் யாரின் மீதெல்லாம் கோபப்படுகிறான் அப்படிங்கிற செய்தி நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. அதில் இன்னொரு செய்தியாக அல்லாஹ் சொல்கின்ற போது, குல் ஹல் நபிவுக்கும் மி ஷர்ரிம் மின் தாலிக மஸூபத்தன் இந்தல்லாஹ் மன் லஅனஹுல்லாஹ் வகலிப அலைஹி வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸிர வல் அபத தாகூத் உலாயிக ஷர்ரு மகானம் வஅதல் அன் சவாஇ ஸபீல் என்றும் அல்லாஹ் திருமறையில் இன்னொரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். நபியை சொல்லுங்கள், இதைவிட அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் யாரை சபித்து யாரின் மீது கோபப்பட்டு அவர்களை குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் இந்த உலகத்திலே உருமாற்றினானோ அவர்கள்தான். எவர்கள் தாகூத்துகளை வணங்குகின்றார்களோ அவர்கள்தான் அவர்கள் மோசமானவர்கள்.
அல்லாஹுடைய வழியை, நேரான வழியை விட்டு மலிதவர்கள் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துலையும் சொல்லி காமிக்கிறான். அப்போ நபி அல்லாஹ் வந்து இந்த மாதிரியாக பல்வேறு நபர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வுடைய பண்புகளில் அவன் கோபக்காரன், அவனுக்கும் கோபம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறையிலே பல்வேறு வசனங்களை சொல்லி காமிக்கிறான். அதேபோல நபிமார்கள் சம்பந்தமான செய்தியை சொல்லும் போதும் அல்லாஹ் நபிமார்களும் பல கட்டங்களிலே கோபப்பட்டிருக்கிறார்கள். அதில் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திலே கடுமையாக சோதிக்கப்பட்ட ஒரு நபி மூசா அலைஹி ஸலாம். அந்த மூசாவை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது, வலம்மா ரஜஅ மூசா இலா கௌமிஹி கதுபான ஆசிஃபா கால பிஸமா கலப்துமூனி மிம்பாதி, அல்லாவிடத்தில் இறைவனுடைய அழைப்பை ஏற்று தூர்சினா மலைக்கு போகிறாங்க இறைவனுடைய சந்திப்பை பெறுவதற்காக. போயிட்டு இந்த மக்களை எல்லாம் தயார் செய்து வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வேண்டி ஒழுங்குபடுத்திட்டு போனால், போயிட்டு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட காலங்களில் திரும்பி வந்து பார்த்தால் ஒட்டுமொத்த சமூகமும் என்னதுருக்குங்க அப்படியே வழிகட்டு போய் மீண்டும் என்ன செய்துட்டாங்க, அவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு போய் அவர்கள் அல்லாமை விட்டுவிட்டு காளை மாடு இந்த மாதிரியாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வந்த உடனே கடுமையாக என்ன செய்தாங்க, அந்த மக்களை பார்த்து கோபப்பட்டு, நான் சென்ற பிறகு நீங்கள் செய்த காரியங்கள் இங்கே மோசமான காரியத்தை நீங்கள் செய்துட்டீங்க, உங்களை நாம் எவ்வளோ பக்குவப்படுத்தினேன், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் உங்களை அழைத்தேன், ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் என்று கடுமையாக அந்த மக்களிடத்திலே கோபப்பட்டார்கள் என்றும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். அதே போல யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறையும் அல்லாஹ் குரானில் சொல்கின்ற போது, வதன்னூனி இஸ்ஹப முகாதிபன் ஃபதன்ன அன் லன் நக்திர அலைஹி ஃபநாதா ஃபி ஸுலுமாத் அன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மின அஸ்-ஸாலிமீன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார், அல்லாஹ் மேலே கோபிச்சு கொண்டு அந்த தவறு செய்த பாவங்கள் செய்த அந்த மக்களை விட்டு அவர்களை எல்லாம் அழித்து விடுவான் என்று நினைத்து போனார். திரும்பி வந்து பார்த்தா அந்த மக்கள் நினைச்சியில் அழிக்கப்படவில்லை. அப்போ அந்த நேரத்தில் அவர் கோபப்பட்டார் என்பதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறார். ஆக அப்போ கோபப்படுதல் என்பது அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் கோபப்பட்டிருக்கிறாங்க, அதேபோல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கோபப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். மா ஹையரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா இக்தார ஐசரஹுமா மாலம் யஅதம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை முடிவு செய்வதாக இருந்தால் எது தனக்கு இலேசாக இருக்கிறதோ அதில் அவர்கள் முடிவு செய்வார்கள். எதுவரை பாவம் இல்லாதவரை, அதில் பாவம் இல்லாதவரை எது லேசாக இருக்கிறதோ அதை என்ன செய்வாங்க எடுத்துக்கொள்வார்கள், எது பாவமாக இருக்கிறதோ அதை விட்டு என்ன செய்வாங்க தூரமாகி விடுவார்கள். வல்லாஹி மன் தக்கமலி நஃப்ஸிஹி ஃபி ஷய்இன் யூதா இலைஹி கத் ஹத்தா துன்தஹக ஹுர்மாத்துல்லாஹ் ஃபயன்தகிமு லில்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே எத்தனையோ பாதிப்புகளை மக்கள் ஏற்படுத்தினார்கள், அந்த அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் பழி வாங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஒருவன் விளையாண்டு கொண்டிருக்கிறான், ஹராமான விஷயங்களை செய்கிறான், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறான் கொடுத்துருக்கிறாங்களே தவிர சொந்த விஷயத்தில் என்ன செய்யலை, அவர்கள் யாரையும் என்ன செய்யலை தண்டிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தேவைக்கு தகுந்தால் போல் என்ன செய்திருக்கிறாங்க கோபப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே போல் முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸையும் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், அனஸுல்லாஹ் தன்னுடைய தாயார். அவங்களிடத்தில் ஒரு யத்தீமான அனாதையான ஒரு சிறுமி இருக்கிறாள். அந்த அனாதை சிறுமியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்கும்போது, நீ வயதே கூட மாட்டா, இதே நிலையில் தான் இருப்பாய் அப்படின்ட்டாங்க. உன் வயசே கூடாது, இதே நிலையில் தான் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய எஜமானி உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலாட்ட போய் வேகமாக அந்த செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க, அப்போ நான் வந்து இதே நிலையில் தான் இருப்பேன், வயதை அடைய மாட்டேன், வயது கூடாது எனக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்ன உடனே உம்மு சுலைம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, வேகமாக தங்களுடைய ஆடையை போட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வேகமாக வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி இந்த அனாதை சிறுமியை பார்த்து நீங்கள் இப்படி சொன்னீங்களாமே அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறேன், ஏன்னா ரசூல் அந்த மாதிரியான நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க சஹாபாக்களை. அப்படி சொல்லும்போது ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹும இன்னமா முஹம்மதுன் பஷருன் யக்தப் கபா யக்மா யக்தபுல் பஷர். அப்போ சொல்கிறாங்க, இறைவா நான் முஹம்மத், உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நீங்கள் எப்படி கோபப்படுகின்றீர்களோ அதே போல் நான் நினைச்சுவேன் கோபப்படுவேன். ஒய் நீ கது இத்தகத்த இந்த கஹதன் லன் துஹ்லிஃபனீஹி,
இறைவா உன்னிடத்தில் நான் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், அந்த ஒப்பந்தத்திற்கு நீ என்னை மீற மாட்டாய், எனக்கு மாறு செய்ய மாட்டாய் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மூமின்களில் யாரை நான் கஷ்டப்படுத்தி விட்டேனோ, அல்லது அவர்களை திட்டிவிட்டேனோ, அல்லது அவர்களை அடித்து விட்டேனோ, ஃபஜ்அல் ஹாலஹு கஃபாரத்துன் வ குர்பத்துன் துகர்ரிபு பிஹா இலா இலைக்க யௌமல் கியாமா. இறைவா அவர்களை நான் பேசியதற்காக, அவர்களை மனம் வருந்தியதற்காக, அவர்களை திட்டியதற்காக, அவைகளை எல்லாம் மறுமை நாளில் அவர்களுக்கு உன்னிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு அது ஒரு பாவத்தினுடைய பரிகாரமாக நீ ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுடைய தூதர் யதார்த்தமாக சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் எந்த மனநிலையில் இருந்தார்களோ தெரியவில்லை, அதனால் சொன்ன அந்த வார்த்தை. அதனால் என்ன செய்தாங்க, உங்களை மாதிரி நான் என்ன செய்வேன், மனுஷன்தான், கோபப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற செய்தியும் சொன்னார். அதே போல் இன்னொரு செய்தியை பார்க்குறேன், ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்து ஒரு சஹாபி கம்ப்ளைண்ட் பண்ணுறார், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னில அத்அஹர் அன் ஸலாத்தி ஸுப்ஹி மின் அஜலி ஃபுலானின் மிம்மா யுதீலு பினா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் வந்து சுபுஹு துலவைக்கு லேட்டாக வர்றேன், காரணம் என்ன தெரியுமா, எங்களுக்கு துலவைக்கிறாரா, இதோ இந்த இமாம் இவர் வந்து நீண்ட நேரம் துலவைக்கிறார், அதனால் என்னால் கலந்து கொள்ள முடியல, அது நான் லேட்டாக வருவதற்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு செய்கிறார் ரசூலுல்லாஹ் குற்றச்சாட்டு. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா கடுமையாக கோபப்பட்டார். அன்றைய தினத்தில் கோபப்பட்டதில் கடுமையான கோபம், கோபப்பட்டு சொன்னாங்க, யாயுஹன்னாஸ், மக்களே, இன் அமின்கும் முன் ஃபர்ரீன ஃபையுக்கும் அம்மன் நாசஃபல் யுஜிஸ், மக்களே நீங்கள் மக்களையெல்லாம் விரண்டோடு வைக்கின்றீர்களா, நீங்கள் மக்களுக்கு நீங்கள் இமாமச் செய்கின்றீர்கள், துள வைக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தொழுகையை நிதானமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நீண்ட நேரம் நீங்கள் தொழுக வைக்காதீர்கள், ஏனென்று சொன்னால் ஃபைன்ன மின் வராயிஹி அல் கபீர் வ லஈஃப் வ தல் ஹஜா, உங்களுக்கு பின்னால் பலஹீனமானவர்கள் என்று தொழலாம், உங்களுக்கு பின்னால் முதியவர்கள் என்று தொழலாம், உங்களுக்கு பின்னால் எத்தனையோ தேவையுடையவர்கள் என்று தொழுகலாம், எனவே இமாமாக நீங்கள் நிற்கின்ற பொழுது என்ன செய்யுங்க, தொழுகையை கொஞ்சம் சரிபடுத்திக் கொள்ளுங்கள், நீண்ட நேரம் என்ன செய்யாதீங்க, தொலைவித்து மக்களுக்கு தேவையில்லாத சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் முஸ்லீம் நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் முஃமின்களும் கோபப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான். வல்லதீன யஜ்தனிபூன கபாயிர் அல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் வைதா மா கதிபுஹும் யக்ஃபிரூன், அவர்கள் பாவங்களிலே மானக்கிழாவணையா விஷயங்களில் விட்டும் அவர்கள் விலகி இருப்பார்கள். அதே போல அவர்கள் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் யார் மீது அவர்கள் கோபப்பட்டார்களோ அவர்களை மன்னித்து விடுவார்கள் என்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அதனால் இந்த மாதிரியான கோபங்களை பொறுத்தவரையில் தேவைக்கு தகுந்தால் போல் நாம் கோபப்படக்கூடிய விஷயங்கள், எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கோபப்படலாம் என்று மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களில் கோபப்படுவது தவறில்லை, அது ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் தான் அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ கோபத்தை பொறுத்தவரை எதில் கூடாது அப்படின்னு சொன்னால், தேவையில்லாத விஷயங்களில், அற்ப விஷயங்களில், மன்னித்து விடக்கூடிய விஷயங்களில, விட்டுவிடக்கூடிய விஷயங்களில், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம தேவையில்லாமல் கோபப்படுகின்ற போது அது சமூகத்திலே பல்வேறு விதமான பிளவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த கோபம் என்பது ஒரு மனிதன் கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்குறோம் பத்திரிகை செய்திகளில், கோபப்பட்டான் அதனால் ஒரு ஆளை காலி பண்ணிட்டான், கோபப்பட்டான் அதனால் தான் இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ தேவையில்லாத கோபங்கள் சமூகத்திலே கொலைகளை கூட ஏற்படுத்தும், இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத பிளவுகளை ஏற்படுத்தும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை போடுகிறார் என்று சொன்னால் அந்த சண்டை விபரீதமாக ஆகி உச்சக்கட்டத்திற்கு சென்றால் அது அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே அநீதம் செய்வதை ஏற்படுத்தும், பெற்றோர்களுடைய விஷயத்திலே அநீதம் செய்வதை ஏற்படுத்தும், சொந்த பந்தங்களுடைய விஷயத்திலே அநீதம் செய்வதை ஏற்படுத்தும். இப்படியாக பல்வேறு சம்பவங்கள், பிரச்சனைகள் இந்த கோபத்தினால் ஏற்படுகிறது என்பதை இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னைக்கு நம்ம பார்த்து வர்றோம். அப்போ தேவையில்லாத இந்த கோபங்களை நாம் எந்த அளவுக்கு கலைந்து கொள்ள வேண்டுமோ, எந்த அளவுக்கு நம்ம இடத்துலேருந்து இல்லாமல் ஆக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆக்கணும். அப்போ கோபம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்துது. ஒருவரை பற்றி கடுமையாக கோபப்படுறோம், அவருடைய செயல் பிடிக்கவில்லை, அவரை பற்றி நம்ம பிடிக்கல அப்படிங்கிறத உள்ளத்தில் நமக்கு வந்து கடுமையான அந்த கோபம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கோபம் ஒரு மனிதனை பொறாமைக்கு கொண்டு தள்ளுகிறது. அவன் மீது தேவையில்லாத ஒரு பொறாமை நமக்கு ஏற்படுகிறது, அவன் மீது தேவையில்லாத ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் நமக்கு அந்த மாதிரியான கோபத்தினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
அதே போல இந்த கோபம் வந்து நாவில் வந்து எந்த மாதிரியான விபரீதங்களை ஏற்படுத்துகிறது, தேவையில்லாமல் உரனை திட்ட துடிக்கிறோம், கோபப்படுகின்ற பொழுது திட்ட ஆரம்பிச்சிடுறோம், அந்த திட்டுதலினால் பல்வேறு வார்த்தைகள் வருகிறது, புறம் பேச ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரியான பல்வேறு தீமைகள் நாவிலிருந்தும் என்ன செய்யுங்க ஏற்படுகிறது, இதையும் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், உடல் அதாவது உடல்களின் மூலமாக உறுப்புகளின் மூலமாக என்ன செய்கிறோம், பல்வேறு தீங்குகளை என்ன செய்கிறோம் பிறருக்காக நம்ம ஏற்படுத்துகிறோம், இதுவும் இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று. அதே போல் பொதுமக்களின் மீது, பொதுவாக மக்களின் மீது, பொதுமக்கள் மீது என்ன செய்கிறோம் நம்ம கோபப்படுகிறோம் என்று சொன்னால், அதுவும் என்னதுங்க சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறார், அல்லாஹுடைய தூதரே எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அவுசினி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படிங்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு லா தகதப் லா தகதப் லா தகதப் திரும்ப திரும்ப என்ன செய்யாதீங்க, கோபப்படாதீர்கள் கோபப்படாதீர்கள் என்று அந்த நபி தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஏன் சொன்னாங்க, கோபம் என்பது உங்களிடத்தில் பல்வேறு விஷயங்களை, உங்களுக்கும் பிரச்சனை, நீங்கள் யாரிடத்தில் கோபப்படுகின்றீர்களோ அவர்களுக்கும் அது பிரச்சனை. ஏன்னா ஆள் தெரிஞ்சு கோபப்படணும், நாம் கோபப்பட்டுறோம், நாம் கோபக்காரர், எனக்கு உடல் வலிமை இருக்கிறது, கோபப்படுறோன்னா எதிர் தரப்பில் நம்ம யாரை கோபப்பட்டோமோ அவர்களை சில நேரத்தில் பார்த்து கோபப்படணும், இல்லை என்று சொன்னால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். இருவர் சண்டை போடுறாங்க கோபத்தில் பிரச்சனை என்று சொன்னால், எதிர்தரப்பு பார்ட்டி கொஞ்சம் ப்ரெஷர் கூடவெல்லாம் இருந்தான்னு வைங்களேன், அவனை ப்ரெஷரை தேவையில்லாமல் கூட்டி விட்டிங்கன்னா அங்கனே விழுந்துருவான், அதுவும் இன்றைக்கி நடக்கும். அப்போ இது நாம் செய்யக்கூடிய தவறு. இன்னும் மருத்துவர்கள் எந்த அளவுக்கு இந்த கோபத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு தடவை கோபப்படுகின்ற பொழுது உங்களுடைய உடலில் உங்கள் இருக்கக்கூடிய லிவர் அது சூடாகி உங்களுக்கு தேவையில்லாத சுகரை கூட கொண்டு தந்துவிடும் அப்படின்னு. அப்போ உணவுகள் மூலம் அல்ல, இந்த கோபத்தின் மூலம் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த சுகர் வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறோம் இன்றைக்கி கோபங்களை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஷ ஷதீது பிஸ்ஸுரா இன்னம ஷதீது அல்லதி யம்லிக்கு நஃப்ஸஹு இந்த லகதப், போர்க்களத்திலே களத்திலே ஒருவனை வீழ்த்துகிறானே அவன் வீரன் அல்ல, மாறாக எவன் கோபப்படுகின்ற பொழுது தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ, அடக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெறுகிறானோ அவன்தான் உண்மையான வீரன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்போ கோபம் ஏன் வருது, நம்மளிடத்தில் பிறர் செய்யக்கூடிய செயல்கள், நாம் பழகக்கூடிய இடங்கள், பணி செய்யக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான இடங்களில் நாம் ஒன்று சொல்ல அவர் ஒன்று செய்ய, நாம் ஒன்று சொல்ல அவர் ஒன்று புரிந்து கொள்ள, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தான் இன்றைக்கி நம்ம கோபத்தை மூட்டப்படுகிறோம். அப்போ இந்த கோபத்தை பாருங்கள், இன்னைக்கு பல கோபங்கள் அப்படி தான் வருது, நாம் சும்மா இருப்போம், எவராவது வந்து நம்மள்கிட்ட நாலு வார்த்தையை பேசி தேவையில்லாத வம்பிழுத்து நம்மளை உஸ்பேற்றி விட்டுறாங்க, நம்மளை சூழேற்றி விட்டுறாங்க, அதனால் வந்து நமக்கு என்ன செய்யுங்க பல்வேறு வார்த்தைகளை பேசுகிறோம், திட்டுறோம், எல்லாமே நடக்குது. அப்போ இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கோபப்படுத்துகிறாங்க, சுல்லாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், தனிப்பட்ட முறையிலும் சரி சமூகத்தோடு சார்ந்து இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து கடுமையாக நிச்சயத்தை அங்கே கோபப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை பொறுத்தவரையில் மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் பியதிஹி வலா இம்ராஅத்தன் வலா காதிமன் இல்லா இஜாஹித ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் யாரையும் அடித்ததே இல்லை. நிறைய பேர் அடிச்சிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பேரை அடித்திருக்க வேண்டும், நிறைய பேரை பழிதீர்த்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. தன்னுடைய மனைவியை கூட ஒரு நாள் அடித்ததில்லை, தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்களை ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் அடித்ததில்லை என்று சொன்னால், அப்போ எவ்வளவு பக்குவம் பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு கோபத்தை மிழுங்கக்கூடியவர்களாக, அதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போ அதனால் தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லா ரூபத்திலும், அது யாராக இருந்தாலும் சரி அது ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டித்தான் கோபப்படாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு கடுமையாக வலியுறுத்துகிறது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த கோபம், இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு, இதை ஒழிப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கும்போது அதுக்கு மார்க்க பல்வேறு வழிகளை சொல்லி தருகிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், கோபம்ங்கிறது ஷைத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு வேலைங்க, தேவையில்லாத கோபத்தை பொறுத்தவரை ஷைத்தான் நம்மை தூண்டுகிறான், அதனால் தான் அது ஏற்படுகிறது. அப்போ அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்று அதிகமாக நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது வைமா என்ஸகன்னக மின ஷைத்தான் நஸ்உன் ஃபஸ்தா இது பில்லா இன்னஹு ஹுவ ஸமீஉல் அலீம், உமக்கு ஷைத்தான் இடத்துலேருந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் ஏற்பட்டால் நீ அல்லாஹை கொண்டு என்ன செய்துக்கோ, பாதுகாப்பு தேடிக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
அப்போ அதனால் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிகமாக அல்லாவை கொண்டு நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இரண்டு பேர் என்ன செய்கிறாங்க, கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய நரம்புகள் புடைக்கக்கூடிய அளவுக்கு, முகமே செவந்து விடக்கூடிய அளவு கடுமையான கோபப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தாங்க, அப்படி போகும்போது சொன்னாங்க, இன்னில அலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹபா அன்ஹு மா யஜித். நீங்கள் ரெண்டு பேரும் கடுமையாக கோபப்படுறீங்க, எனக்கு தெரிந்த ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வராது, கோபம் ஏற்படாது என்று சொல்லிட்டு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று கடுமையாக கோபப்பட்ட அந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ அடுத்ததாக என்னென்னா, கோபப்படுகின்ற பொழுது ரெண்டு பேரும் அறிஞ்சு கட்டி கோபப்பட்டோம்னு சொன்னால் அதுக்கு தீர்வு கிடைக்காது, யாராவது ஒரு பக்கத்தில் ஆஃப் ஆகணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆஃப் ஆனால் தான் தீர்வு கிடைக்கும். அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் ஆஃப் ஆகணும், ஆஃப் ஆனால் தான் தீர்வு கிடைக்கும். அப்போ ரெண்டு பேரும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனை வரும். அப்போ அதனால் ஒருவர் வந்து என்ன செய்யுங்க, அமைதியாக வேண்டும், கோபப்படக்கூடிய நேரத்தில் அமைதியாக ஆக வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, கோபப்படுகின்ற பொழுது நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், ரெண்டு பேரும் கோபப்படுறாங்கன்னா என்ன செய்ய, குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் நினச்சிடும், ஆஃப் பண்ணணும். எப்படி ஆஃப் பண்ணணும், அல்லாஹ்வுடைய தூது சல்லாசன் சொல்கிறாங்க, இதா கதீபா அஹதுக்கும் ஓஹுவா காய் முன்ஃபல் எஜ்லிஸ், உங்களில் ஒருவர் ரெண்டு கொண்டு கோபப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அமர்ந்து விடட்டும். கோபம் கடுமையாக இருக்குது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உட்காந்துருக்கேன் சாம நேரம் உட்காந்துருக்கேன், உட்கார்ந்தும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, டென்ஷன் டென்ஷன் ஓவர் டென்ஷன் பார்ட்டி, என்ன செய்யணும், பேசாமல் படுக்க வச்சிட வேண்டியதான், ஆளை வேறு வழியே இல்லை, ஆளை கடத்திட வேண்டிதான், கீழே கடத்தினால் அவருக்கு என்ன செய்ய, அந்த கோபம் போய்விடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர், இந்த கோபப்படுகும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இன்னைக்கு கோபப்படக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்கிட்ட பவர் இருக்குது, நான் தான் மேலே, எனக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், அவர்களை பேசினால் அவர் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா வேலைக்கு பிரச்சனை, அதிகாரத்தை வைத்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து இன்னைக்கு கோபப்படுறோம், அப்படி தான் நிறைய பேர் கோபப்படுறோம். அப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோபப்படுபவர்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், நமக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அர்த்தத்தோடு கோபப்பட்டால் பிரச்சனை இல்லை, அர்த்தம் இல்லாமல் தேவையில்லாமல் கோபப்படுகின்ற பொழுது நாம் கோபப்பட்டால் நம்ம பேசினால் இவர் கேட்டாக வேண்டும்ங்கிற அதிகாரத்து மறில்ல, அதிகார ஆணவத்தால் நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை அதிகாரம் செலுத்துவான் என்பதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தமக்கு இருக்கக்கூடிய அடிமையை அடிச்சிடறாங்க, தனக்கு இருக்கக்கூடிய அடிமையை அடிச்சிடறாங்க. பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யானம் அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதை அறிந்துக்கொள், அன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது நீ பெற்றிருக்கக்கூடிய அதிகாரத்தை விட அல்லாஹ் உன் மீது பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் மிக கடுமையானது, அபு மசூதே அல்லாவை அஞ்சிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாங்களா, அதரிபு மம்லூக்கன் பாதஹு அபதா, என்னுடைய வாழ்நாளிலே அல்லாஹுடைய தூதர் இதை சொன்ன பிறகு நான் யாரையும் அடித்ததில்லை, எந்த அடிமைகளையும் நான் அடித்ததில்லை என்று அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியும் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோபப்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மன்னிக்கும் தன்மை அதிகமாக இருக்கணும். நம்மள்ட்ட தேவையில்லாமல் ஒருவர் கோபப்படுறாரு, டென்ஷன் ஆகிறாருன்னு சொன்னால் என்ன செய்யணும், நாமும் பதிலுக்கு என்ன செய்யறதில்லை, வரிஞ்சு கட்டிக்கிட்டு கோபப்படுறத விட அவர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறார், அவருடைய சூழ்நிலை அப்படி, அவருடைய சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அதை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வத்தர்ரா வல் காதிமீன அல் கைல வல் ஆஃபின அன்-நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் என்று அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்களை பற்றி சொல்கின்ற போது, அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையான நேரத்திலும் நோயான அந்த மாதிரியான நேரத்தில் கூட அல்லாஹுக்கு அவரை செலவு செய்வார்கள், அதுபோக அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை விட்டும் அவர்கள் மென்று மிழுங்குவார்கள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை மென்று மிழுங்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள், நிச்சயமாக இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வசனங்களை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியாக வந்து என்ன செய்யணும், நாம் வந்து மன்னிக்கக்கூடியவர்களாக, கோபங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் வருகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், அல்லாஹ்வுக்காவணி மன்னிச்சுருவோம், நமக்கு மேலே மனஸ்தாபம் வேண்டாம் என்று ஒருவர் நினைக்கிறார்னு சொன்னால் அவரே உண்மையானவர்.
அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது வலா தஸ்தவில் ஹசனத் வல சய்யா இதுஃபா வில்லதி ஹியா ஹசன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் க அன்னஹு வலியுன் ஹமீம். நன்மையும் தீமையும் ஒருவேதும் சமமாக ஆகாது. நன்மைக்கு நன்மைதான், தீமைக்கு தீமைதான் அல்ல. அப்போ நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது. எனவே நன்மையை கொண்டு நீ தீமையை தடுத்துக்கொள். தேவையில்லாமல் டென்ஷனாக கோபப்படுறாருன்னா அவருக்கு நாம் என்ன செய்வோம், அட்வைஸ் பண்ணுவோம், அவரை நம்ம மன்னித்து விடுவோம் என்று சொல்லி அவருக்கு நன்மையை செய்ய வேண்டும். அப்படி செய்தேன்னு சொன்னால் உங்களுக்கு யாருக்கு மத்தியிலே பகமை இருக்கிறதோ அவன் உற்ற நண்பனாக மாறிவிடுவான். இன்னைக்கு சண்டை போட்டிருப்பான், நாளைக்கு வந்து உங்களை யோசித்து பார்ப்பான், இவ்வளோ பேசினமே, குடும்பத்தை பேசணுமே, அவங்க அப்பா அம்மா பேசணுமே, அவரை பற்றி என்னெல்லாம் வசப்படணும், அப்படி இருந்தும் கூட நம்மை மன்னித்து நினைச்சிறாரு விட்டுருக்கிறார் சொன்னால் இவர் நல்ல மனுஷன், இவர் நல்லவர் தான் என்று உங்களுக்கு மத்தியிலே நட்பு தொடரும். ஒமா இலக்காக இல்லல்லதீன சபரு ஒமா இலக்காக இல்லாது ஹல்தீன் அதீம். இது யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் பொறுமை காக்கிறார்களோ, கோபத்தின் மீது பொறுமை காக்கிறார்களோ அவர்களும், அதே போல யாரெல்லாம் பெரும் பாக்கியமுடையவர்களாக இருக்கிறார்களோ, நசீபுடையவர்களாக இருக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த கோபம் விஷயமாக இன்றைக்கு பல இருக்கக்கூடிய ஒரு பண்புகளாக, தீய பண்புகளாக இதை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களை தேவையில்லாத இந்த கோபங்களை விட்டு நாம் நம்மை தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மூமினுக்கான அழகான பண்புகளாக அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அந்த அடிப்படையிலே கோபங்களை தவிர்த்து நமக்கு மத்தியிலே நட்பை அதிகமாக வளர்க்கக்கூடிய, அன்பை அதிகமாக வளர்க்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் ஐக்கியல்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்தியாவுடைய அந்த நாட்டில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி, இன்றைய தினத்திலே கொண்டாடி பல்வேறு நிகழ்வுகளும் நல்ல சம்பவங்களும் நல்ல செய்திகளையும் நாம் நிறைய பார்த்துருக்கிறோம் செய்திகளில். ஆனால் இந்த சுதந்திர தினத்தில், நடக்கக்கூடிய நாட்டினுடைய சுதந்திர தினத்தில், நம்ம நாட்டினுடைய அருமை பெருமைகளை, நம்ம நாட்டிற்கான சுதந்திரம் கிடைத்த காரணமாக இருந்த அந்த முன்னோர்களை ஞாபகப்படுத்தி பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதை பொறுத்தவரையில், தனி மனிதர்களுக்கு இன்றைக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா நாட்டில் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பக்கத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்களும் அது சம்பந்தமான செய்திகளையும் நாம் பார்க்கின்ற போது, இன்னொரு பக்கத்தில் இந்தியாவையே உலுக்கக்கூடிய, குறிப்பாக மேற்கு வங்கத்தை இன்றைக்கும் உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதகமான, கொடூரமான ஒரு செயல் அரங்கேறிக்க இருக்கிறது என்பதை நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். என்ன செய்தி அது என்று சொன்னால், அரசு மருத்துவமனையில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அடுத்ததாக முதுகலை படிப்பிற்காக ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவர், இளம் பெண் மருத்துவர், மருத்துவமனையினுடைய அந்த வளாகத்தில் இரவு நேரத்தில் தன்னுடைய வேலையை, டியூட்டியை பார்த்துட்டு ஓய்வெடுக்கக்கூடிய அந்த அறையில் அநியாயமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு மேற்கு வங்கத்தினுடைய அரசை உலுக்கி கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய, அந்த செய்திகளை படித்து பார்த்தால் தெரியும், இவ்வளோ பெரிய கொடூரர்கள்லாம் இந்த நாட்டிலே வாழ்கின்றார்களா என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்துருக்கு. அப்போ என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது இரவு நேரத்தில்? ஏன்னா ஜனநாயகத்துக்கு பேசக்கூடியவர்கள் அதில் எதையும் சொல்கின்றார்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபடக்கூடியவர்கள் பல பேர் சொல்கின்ற போது, இராணுவம், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், விவசாயிகள், இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள், இவர்களை வைத்து தான் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அப்போ மருத்துவர்களை பார்த்த உடனே, ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணி மருத்துவ பணி, எந்த நேரத்திலும், அது விமானத்தில் நீங்கள் சென்றாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எந்த நேரத்திலும் ஒருவருக்கு ஆபத்து என்று சொன்னால் அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பணி, அரும்பணி மருத்துவருடைய பணி. எந்த நேரத்தில் தூக்கத்தில் சென்றாலும் எழுப்பி அவரை நினச்சி அந்த வேலையை பார்க்கும், அதுக்கு தானே மருத்துவமனையில் தங்குறாங்க. எந்த நேரத்தில் டியூட்டியில் இருந்தாலும் பிரச்சனை, பேஷண்ட்டு அப்படி நோயாளிகள் வந்தால் அவருடைய உயிரை காக்க வேண்டும்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையை செய்யக்கூடிய ஒரு பெண் மருத்துவருக்கு கூட அது அரசு இடத்துல அரசு கொடுத்து இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது. யார் இந்த வேலையை செய்தவர்கள் என்று நாம் பார்க்கின்ற போது முதல் கட்டமான பல்வேறு தகவல்கள் உண்டு. அதை படிக்க படிக்க உண்மையிலேயே நாம் மோசமான ஒரு தேசத்திலே சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற கவலையும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ யார் செய்தவர் என்று சொன்னால் சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரன். அவன் யார் என்று சொன்னால் கடுமையான குத்து சண்டை வீரன், பெயர் பெற்ற நாட்டிலே பெயர் பெற்ற ஒரு குத்து சண்டை வீரன். மக்களிடத்தில் அவன் எப்படி வளர்கிறான் என்று சொன்னால் தன்னை ஒரு தன்னார்வராக ஒரு சமூக சேவகராக காட்டிக்கொள்கிறான். காவல்துறையுடைய நண்பனாக தன்னை காட்டிக்கொள்கிறான். அதனால் எந்த விதமான சந்தேகமும் அவன் மீது வரவில்லை. அந்த அரசு ஆஸ்பத்திரியில மருத்துவமனையிலே தனக்கு வேலைக்கும் சேர்த்துக் கொள்கிறான். பல நாட்களாக நோட்டமிட்டவன் பாருங்க, சாதாரண நவீன கருவிகள் சொல்கிறவன் இன்னைக்கு டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியில் ஒரு சமூகம் அழிஞ்சு போது ஒரு சமூகம் காப்பாற்றப்படுகிறது. அப்போ அந்த சஞ்சய் ராய் தான் பல நாட்களாக நோட்டமிட்டு இந்த பெண்ணை சீரழித்திருக்கிறான். ஒருவனை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு உடற்குரு ஆய்வு சொல்கிறது ஒருவன் அல்ல, அந்த உடலில் பெண் மருத்துவருடைய உடலில் பல்வேறு காயங்களும் பல்வேறு ரேகைகளும் இருக்கிறது, அதற்கான இன்னென்ன காரணங்கள் என்று சொல்லி இதிலே பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று குற்றவாளிகளை அடையாளம் காட்டுகிறது மருத்துவ உடற்கூறு ஆய்வு. எப்படி பிடிச்சாங்க இவனை? அந்த பெண் மருத்துவருடைய மொபைலுக்கும் ஒரு ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கு. கடைசி நேரத்தில் கடைசி நிமிடங்களில் யாரோடு பேசியிருக்கிறார். ஏன்னா இது டேஞ்சர், மொபைலுங்கிறது இங்கே நிறைய டேஞ்சர் இருக்குது. அது டேஞ்சர் இல்லாமல் நிறைய பேர் நினச்சி மாட்டிக்கிறான், ஆபத்து அதில் இருக்குன்னு தெரியாமல் மாட்டிக்கிறான். அப்போ கடைசி நேரத்தில் அந்த ப்ளூடூத் யார்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடிய அதே அந்த மருத்துவமனையில் ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் கொளூரன் அவனிடத்துல தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி போலீஸ் போய் அவனை கொத்திட்டு அவன் ஒருவன்தான் குற்றவாளி என்று மீடியாக்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காமிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த பெண் மருத்துவருடைய தாய் சொன்னால் ஒருவர் அல்ல, அந்த பெண் மருத்துவருடைய உடலை பார்த்துவிட்டு இதில் பல குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அனைவரும் இதில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதே போல மருத்துவ ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து அதை தான் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரில் என்ன மாதிரியான ஒரு கொடூரம் நடக்கு? எல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? சட்டங்களில் அவ்வளோ ஓட்டம், சட்டங்களில் அவ்வளோ குளறுபடிகள், சட்டங்களிலே அவ்வளோ பிரச்சனைகள். அப்போ சட்டங்கள் சரியாக சரியான முறையில் இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நம்ம நாடுகளிலே அரங்கேறுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகுமா? அப்போ எங்கே வேலை செய்வது? யார் மருத்துவராக இருப்பது? அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்பது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து வருகிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் அடிப்படையான காரணங்கள் ஆட்சிகளும் அதை சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களும் தான் என்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் முறையிடுறாங்க. எப்போ? ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவிலே கடுமையான கொடூரங்கள், இதை போன்ற அநியாயங்கள். இஸ்லாத்திற்கு ஒருவர் அந்த கொள்கை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரிகளால் கடுமையான தொல்லைகள் ஏற்படுத்தப்படுகிறது. ரசூலுல்லா ஒரு நாள் காபாவுடைய பக்கத்தில் விரிச்சு படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு நீங்கள் துவா செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கோரிக்கை வைக்க மாட்டீர்களா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த உலகத்தில், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எவ்வளோ சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே துவா செய்ய மாட்டீர்களா என்று கோரிக்கை வைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவனே எஞ்சி உட்காந்துட்டாங்க. சஹாபாக்கள் கவலையோடு இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, மக்களே, இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இவ்வளோ சிரமத்தையும் தொல்லையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றீர்களே. முன் சென்ற ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகம் ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக அவருடைய எதிரிகள் என்ன செய்தார்கள்? அப்படியே அவர்களை கொண்டு வந்து பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளே நிற்க வைத்து ரம்பங்களை வைத்து இரு கூறுகளாக அறுத்தார்கள். கொடுமையின் உச்சக்கட்டம், கொடுமையின் கோர தாண்டவம், அவ்வளோ பெரிய கொடுமைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹுடைய ஈமானை விட்டு கொஞ்சம் கூட பிசகலை, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விடவில்லை. எனவே மக்களே, கொஞ்சம் அமைதியாக இருங்கள், அவசரப்படாதீர்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி கொண்டு தருவான் என்று சொன்னால், சன்னா என்று சொல்லக்கூடிய யமனில் இருக்கக்கூடிய சன்னா ஹதரமௌத் வரை ஒரு மனிதன் நிம்மதியாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு தருவான். எப்படி தந்தான்? மார்க்கத்தினுடைய சட்டங்களின் மூலமாக, குற்றங்களுக்கு எதிராக கடுமையான விதிகளும் சட்டங்களும் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் தருவான்.
அந்த பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பயணியும் அல்லாஹ்வை தவிர, அதே போல ஆடுகள் ஓநாயின் மீது தவிர வேற எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிம்மதியாக நீங்கள் இந்த நாட்டிலே பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியில் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பே இல்லை. கொலைகளை பாருங்க, என்ன அன்னிதினமும் கொலைகள் தான். யாருக்கு எப்போ எவனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, எவனுக்கு ரத்தம் ஓட்டப்படுகிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு கடுமையான கொலைகள் சர்வசாதாரணமாக நடத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் கடுமையான வன்முறைகள் என்று சொன்னால், அப்போ என்ன காரணம்? குற்றவாளிகளுக்கு உடைய உள்ளத்தில் தெரிகிறது, எதை செய்தாலும் என்ன செய்வான், மாமியார் சாப்பாடு கிடைக்கும் இல்லை, மாமியார் விட்டு சாப்பாடு அழகாக கிடைக்கும், தின்னுட்டு கொஞ்ச நாள் என்ன செய்வோம், வெளியே வந்துடுவோம், நிம்மதியாக நினைச்சலாம், வெளியே வரலாம். இந்த நாட்டினுடைய சட்டம் எந்த சட்டத்தாலும் நம்மை தண்டிக்க முடியாது, தூக்கில் ஏற்ற முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கை அந்த ஒரே காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கடுமையான சட்டங்கள் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய